ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கசோத்தம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொக்கேமான் ஜேர்னி சீரியஸில் ஆஷோட எல்லா ட்ராவலிங் கம்பானியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா அப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் யார் எந்தெந்த எபிசோடெலாம் அப்பியர் ஆயிருக்காங்க சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா, நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கேண்டோலேருந்து கேல ரீஜன் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணியிருப்பார். அவங்க கூடயுமே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஷ் கூடயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ட்ராவலிங் கம்பெனின்னு சொல்லி கூட ரிவீல் பண்ணலாம். ஸோ ஆஷ் ஒவ்வொரு ரீஜன் ட்ராவல் பண்ணும்போது புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் கூடயுமே வந்து பார்த்தோம்னா அந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் யார் அண்ட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஜேர்னி சீரீஸ்லலாம் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, அவங்க எந்தெந்த எபிசோடில் எல்லாம் அப்பியர் ஆயிருக்காங்க சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ யா, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொக்கேமான் ஒரிஜினல் சீரியஸில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவரோட ஃபஸ்ட்டு ட்ராவலிங் கம்பெனினா ஆனது யார்னா, லைக் கேண்டோ ரீஜனோட வாட்டர் டைப் ஜிம் லீடராக இருக்கக்கூடிய மிஸ்டி தான். ஸோ மிஸ்டிக்கான ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 18 கொடுத்துருந்தாலும் அவங்க ஃபிசிக்கலாக அப்பியர் ஆனது எப்போன்னு வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 132 தான். அதுலேயும் நம்ம ஆஷுக்கும் லியானுக்கும் இடையில ஃபைனல் பேட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம மிஸ்டி வந்து அவங்களோட ஜிம்மில் இருந்து பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம மிஸ்டியோட ரொம்ப பவர்ஃபுல் பொக்கேமானா இருக்கக்கூடிய கைரடாஸ்மே இதில் அப்பியர் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் மிஸ்டியோட ரொம்ப ஐகானிக் பொக்கேமானான சைடக்குமே வந்து பார்த்தோம்னா அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இன்னொருத்தருமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் கூட வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். யா, ஆஷ் மிஸ்டி மற்றும் பொக்கேமான் டாக்டர் எய்ம் கொண்ட ப்ராக்குமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய ரீஜனுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். இவர் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனோட ஃபார்மர் ராக் டைப் ஜிம் லீடரும் கூட. இன்ஃபேக்ட் நம்ம ஆஷ் பேட்டில் பண்ண ஃபஸ்ட்டு ஜிம் லீடருமே வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராக் தான். லைக் இவருக்கான ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 18 கொடுத்துருந்தாலும் இவர் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆனது வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜெர்னிஸோட ஸ்பெஷல் சீரியஸில் தான் வந்து பார்த்தோம்னா இவர் அப்பியர் ஆயிருப்பார். யா, த ஆர்கேஸ் க்ரோனிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த சீரியஸில் தான் நம்ம ப்ராக் வந்து ஃபிசிக்கலாக அப்பியர் ஆயிருப்பார். பட் பொக்கேமான் ஜெர்னிஸ் அனிம் பொறுத்த வரைக்குமே நம்ம ப்ராக் வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 106 தான் வந்து பார்த்தோம்னா அப்பியர் ஆயிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஆரஞ்ச் ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவரோட ட்ராவலிங் கம்பெனியான ஆனது தான் வந்து பார்த்தோம்னா ட்ரேசி. இவர் வந்து ஒரு பொக்கேமான் வாட்சரும் கூட. ஸோ இவருக்கான ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 68 கொடுத்துருந்தாலும் இவர் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆனது எப்போன்னு வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 118 தான். ஸோ யா, மாஸ்டர் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம ஆஷுக்கும் ஸ்டீவனுக்கும் இடையில வேறு லெவல் பேட்டில் வந்து நடக்கும். ஸோ அந்த பேட்டில் நம்ம ட்ரேசி வந்து பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்த பொக்கேமான் சில்வர் அண்ட் கோல்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து ஜோத்தோ ரீஜனில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்பவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம மிஸ்டி அண்ட் ப்ராக் இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஆஷ் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து பொக்கேமான் ரூபி அண்ட் சாப்பியர் பொறுத்த வரைக்குமே நம்ம ஆஷ் வந்து ஹோயன் ரீஜனில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போது ஆஷோட ட்ராவலிங் கம்பெனியானா வந்து பார்த்தோம்னா லைக் பொக்கேமான் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய மே மற்றும் அவங்களோட பிரதரான மேக்ஸ் வந்து ஆஷோட டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னதான் இவங்களுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஐ மீன் மேக்கான ரெஃபரன்ஸ் வந்து பொக்கேமான் ஜேர்னிஸ் எபிசோட் 105 ஃப்ளாஷ்பேக் சினாரியோவில் அப்பியர் ஆயிருந்தாலுமே மே வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 132 தான் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கலாகவே வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரோட பிரதருமே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 132 வந்து அப்பியரும் ஆயிருப்பார். இன்ஃபேக்ட் மே, மேக்ஸ் மற்றும் செரீனா இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தோம்னா ஆஷோட மாஸ்டர் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் பேட்டில் வந்து பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து லைக் நம்ம மேயோட காஸ்டியூம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அக்யூரேட்டான கேமோட காஸ்டியூம் தான். இன்ஃபேக்ட் இந்த காஸ்டியூம் ஆல்ரெடி நம்ம சோலியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பொக்கேமான் டைமண்ட் அண்ட் பேர்ல் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சினோ ரீஜனில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போ அவரோட ட்ராவலிங் கம்பெனினா வந்து தான் வந்து பார்த்தோம்னா டான். இவங்க ஒரு பொக்கேமான் கோஆர்டினேட்டரும் வந்து கூட. இன்ஃபேக்ட் பொக்கேமான் ஜேர்னிஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம டான் வந்து ஃபிசிக்கலாகவே வந்து பார்த்தோம்னா லைக் எபிசோட் 74 வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம டான் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஆர்க்லையுமே வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. யா, லூனார் டியோ ஆர்க்ல அப்பியர் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைம் கேட்ஸ் ஆர்க்ல கூட அப்பியர் ஆயிருப்பாங்க. அதை தொடர்ந்து பொக்கேமான் லெஜெண்ட்ஸ் ஆர்கேஸ் ஆர்க்லையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம டான் வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட்டோட ஆர்க்லையுமே வந்து பார்த்தோம்னா ஃபைனல்ஸில் நம்ம டானுமே வந்து அப்பியர் ஆகிட்டு ஆஷை வந்து பயங்கரமாக சியர் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த அனைத்து சீரியஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா ப்ராக் வந்து அப்பியர் ஆகியிருப்பார். சொல்ல போனோம்னா யா, லைக் நம்ம ஆஷ் வந்து கேண்டோலேருந்து சினோ ரீஜன் வரைக்குமே ட்ராவல் பண்ணும்போது நம்ம ப்ராக்குமே வந்து பார்த்தோம்னா ஆஷுக்கு சப்போர்ட்டாக வந்து இருந்திருப்பார். ஸோ அதை தொடர்ந்து பொக்கேமான் பிளாக் அண்ட் ஒயிட் சீரியஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம ஆஷ் கூட ரெண்டு புது ட்ராவலிங் கம்பெனிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யா, நம்ம ஆஷ் வந்து இன்னொரு ரீஜனுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவரோட ஃபஸ்ட்டு ட்ராவலிங் கம்பெனியாக இருந்தது யார்னா லைக் டிராகன் டைப் எக்ஸ்பர்ட்டான ஐரிஸ். இன்ஃபேக்ட் இவங்க ஒரு பொக்கேமான் சாம்பியனும் கூட. லைக் பொக்கேமான் ஜெர்னிஸ் எபிசோட் 65 நம்ம ஐரிஸ் வந்து பார்த்தோம்னா இன்னொரு ரீஜனோட சாம்பியனாகவே வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. பொக்கேமான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஆஷுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில வேற லெவல் பேட்டில் வந்து நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது யார் வந்து பார்த்தோம்
பார்த்தோம்னா பொக்கேமான் கானசோர் மற்றும் ஜிம் லீடராக இருந்த சைலன் தான். லைக் நம்ம ஆஷ் வந்து இன்னொரு ரீஜனில் ட்ராவல் பண்ணும்போதும் அவர் பேட்டில் பண்ண ஃபஸ்ட்டு ஜிம்முமே வந்து பார்த்தோம்னா சைலனோட ஜிம்மு தான். ஸோ சைலனுமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு ரீஜனுமே வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ என்ன தான் நம்ம சைலனுக்கான ரெஃபரன்ஸ் பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 65 ஃப்ளாஷ்பேக் சினாரியோவாக அப்பியர் ஆயிருந்தாலும், லைக் இவர் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கலாக அப்பியர் ஆனது எப்போ வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 132 நம்ம ஆஷுக்கும் லியானோ இடையில் நடக்கிற அந்த ஃபைனல் பேட்டில் வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சைலன் வந்து பார்த்தோம்னா அலெக்சியா மற்றும் ப்ராக் கூட சேர்த்துக்கிட்டு தான் பார்க்குற மாதிரியே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ என் பொக்கேமான் எக்ஸ் அண்ட் ஒய் சீரியஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம ஆஷ் வந்து கேலோஸ் ரீஜனில் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போ அவரோட ட்ராவலிங் கம்பேனியன்ஸை வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேலோஸ் ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடராக இருக்கக்கூடிய கிளெமட் மற்றும் அவரோட சிஸ்டரான பானி, இவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 103 வந்து அப்பியர் ஆகியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கிளெமட் வந்து பார்த்தோம்னா ஆஷோட சிஃபெச்சர் வந்து சிக்னேச்சர் மூவ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவலிங் கம்பெனியனாக இருந்தது தான் செரீனா. ஸோ செரீனாவுமே வந்து பார்த்தோம்னா லைக் பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 105 வந்து அப்பியர் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம செரீனா வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜன் பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு பெர்ஃபார்மராக தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பொக்கேமான் குவாடினேட்டருமே வந்து கூட, லைக் இதில் வேற லெவல் நம்ம செரீனா வந்து பார்த்தோம்னா கான்டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து பொக்கேமான் சன் அண்ட் மூன் சீரியஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அலோலா ரீஜனுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களோட ட்ராவலிங் கம்பேனியன்ஸ் வந்து பார்த்தோம்னா அலோலா கேங் கூட சொல்லலாம். ஸோ டோட்டலாக 5 வந்து இருந்திருப்பாங்க. யார் யார்னா லானா, மாலோ, ஸ்வபகலிப், கியாவி மற்றும் லில்லி, இவங்க 5 கூட சேர்ந்துக்கிட்டு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து இந்த என்டையர் அலோலா ரீஜனுமே ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக லானா வந்து பார்த்தோம்னா வாட்டர் டைப் எக்ஸ்பர்ட், மாலோ வந்து பார்த்தோம்னா கிராஸ் டைப் எக்ஸ்பர்ட், ஸ்வபகலிப்ஸ் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைப் எக்ஸ்பர்ட், கியாவி வந்து பார்த்தோம்னா ஃபயர் டைப் எக்ஸ்பர்ட். இந்த 4 வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 37 வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. ஸோ இதில் லில்லி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 37 லெட்டர் சீக்வன்ஸ் மூலமாக தான் வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. பட் இவங்க ஃபிசிக்கலாக அப்பியர் ஆனது வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 111 தான் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. ஸோ அண்ட் ஃபைனலி பொக்கேமான் ஜர்னி தி சீரியஸோட ஆஷோட ட்ராவலிங் கம்பெனின்னு சொல்கிறத விட ஆஷோட ஃப்ரெண்ட் மற்றும் ரிசர்ச் ஃபாலோவராக இருக்கிறதா வந்து பார்த்தோம்னா கோ. ஸோ யா, லைக் நம்ம ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் சீரியஸோட ரிசர்ச் ஃபாலோவர்ஸாக வந்து இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆல் ஓவர் ரீஜனுக்குமே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் நம்ம கோ வந்து பார்த்தோம்னா என்ன தான் பொக்கேமான் ஜர்னி சீரியஸோட ஃபஸ்ட் எபிசோட் அப்பியர் ஆயிருந்தாலும் நம்ம ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணது வந்து பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 2 அண்ட் அதில் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாகவுமே வந்து மாறியிருப்பாங்க. அதை தொடர்ந்து பார்க்க போகிறது யாருன்னா நம்ம சோலி தான். ஸோ சோலியுமே வந்து பார்த்தோம்னா லைக் எதாவது பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 1 அப்பியர் ஆயிருந்தாலும் லைக் நம்ம ஆஷ் அண்ட் சோலி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணதுமே வந்து பார்த்தோம்னா லைக் பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 2 தான். ஸோ என்ன தான் இந்த எல்லா ட்ராவலிங் கம்பானியன்ஸுமே ஆஷோட ஜர்னிஸில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலுமே இந்த எல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜர்னிஸ் எபிசோட் 132 வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. ஸோ யா, ஆஷ் வர்சஸ் லியானோட ஃபைனல் பேட்டில் இவங்க அத்தனை ட்ராவலிங் கம்பானியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆஷோட பேட்டில் வந்து பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆல் தான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வர்சஸ் லியானோட பேட்டில் பார்த்தின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.